ஹாய் யுவர்ஸ், நம்ம நியூமராஜி பேசுகிற ட்ரீம்11 டீம் ப்ரெடிக்ஷனில் ஐபிஎலோட 26வது மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மேட்சில் வந்து மும்பை இந்தியன்ஸும் லக்னோவும் விளாட்றாங்க. இது வந்து சனிக்கிழமை மதியானம் 3:30 இந்த மேட்ச் நடக்குது. இதில் வந்து மும்பை இந்தியன்ஸில் யாராருக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டேன்னா இஷான் கிஷான், அவர் வந்து ஒரு 20+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ரோஹித் சர்மா, அவர் ஒரு 20+ ரன் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பிரேவிஸ், அவர் ஒரு 30+ ரன் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து சூரியகுமார் யாதவ், அவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அந்த ரேட்டில், அவர் ஒரு 40+ ரன் அடிக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது அவருக்கு. அதுக்கடுத்து திலக் வர்மா, அவர் ஒரு 20+ ரன் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. கிரண் பொல்லாட், அவர் வந்து ஒரு 30+ ரன் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஆர்சிங், அவர் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது அந்த ரேட்டில். அதுக்கடுத்து உனட்கட், அவர் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அவருக்கு. அதுக்கடுத்து பும்ரா, அவரும் ஒரு விக்கெட் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகன் அஸ்வின், அவர் ஒரு விக்கெட் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து தம்பி, அவர் வந்து ஒரு 2 விக்கெட் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது, அவர் கொஞ்சம் நல்லாயிருக்கு அந்த ரேட்டு. அதுக்கப்புறம் நம்ம லக்னோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேஎல் ராகுல், அவர் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்கும், ஒரு 20+ ரன் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து டிகாக், அவர் ஒரு 30+ ரன் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பதோனி, அவர் வந்து ஒரு 30+ ரன் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது, அவருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அந்த ரேட்டில். அதுக்கடுத்து ஹூடா, லீவிஸ் இவங்களுக்குலாம் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது அந்த ரேட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோனிஸ், அவர் வந்து ஒரு 20+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து கிருஷ்ணப்பா கௌதம், அவருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அந்த ரேட்டில், அவர் ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது அவருக்கு. அதுக்கடுத்து ஆவிஸ்கான், பிஸ்னாய், ஹோல்டர் இவங்கெல்லாம் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருணால் பாண்டியா, அவரும் ஒரு விக்கெட் எடுக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஆண்ட்ரூ டை, அவர் வந்து ஒரு 2 விக்கெட் எடுக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது அவருக்கு. அவருக்கு அந்த ரேட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு ரொம்ப. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனாக யாரை போடலாங்கிறத பற்றி பார்ப்போம். அதில் வந்து டிகாக், பிரேவிஸ், கிருஷ்ணபா கௌதம், சூரியகுமார் யாதவ் இவங்க 4 பேரையும் மாற்றி போட்டு டீம் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பிரைஸ் நீங்கள் அடிக்கலாம்.